இன்றைக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, பரிகாரம் செய்ய வேண்டிய தினங்களை பற்றி இன்றைக்கு பேச போகிறேன். உங்களுடைய ஜாதகத்தில் சில தோஷங்கள் இருந்தால் அதற்கு நீங்கள் பரிகாரம் செய்ய வேண்டும், தான தர்மம் செய்ய வேண்டும், வழிபாடு செய்ய வேண்டும். இந்த தான தர்மத்தையும் பரிகாரத்தையும் வழிபாடையும் நீங்கள் எப்போது செய்தால் உங்களுக்கு முழுமையான பலன் கிடைக்கும் என்றதை பற்றி தான் நான் இன்றைக்கு பேச போகிறேன். நான் எப்பவும் தோஷங்கள் இருந்தால் அதற்குண்டான பரிகாரங்களை பற்றி நான் சொல்லி தந்திருக்கேன், அதற்குண்டான வழிபாடுகளை பற்றி நான் சொல்லி தந்திருக்கேன், அதற்குண்டான தான தர்மங்களை பற்றி சொல்லியிருந்தேன். இது எப்படி இருந்தாலும் என்ன லக்னக்காரர்கள் என்ன தினத்தில் பரிகாரம் செய்தால் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும், என்ன லக்னக்காரர்கள் எந்த கிழமையில் அல்லது எந்த நட்சத்திரத்தன்று நீங்கள் பரிகாரம் செய்தால் முழு பயனும் உங்களுக்கு கிடைக்கும் என்றதை பற்றி இன்றைக்கு பார்க்க போகிறேன். நான் என்னட்ட பரிகாரம் செய்யக்கூடியவர்களுக்கு என்னட்ட பரிகாரம்னு வந்தால், நாங்கள் அவையில் லீவு நாள் சில பேருக்கு அப்பினோம், எனக்கு சனி ஞாயிறு தான் லீவு ஐயா அன்றைக்கு செய்யுங்கோ, எனக்கு பௌர்ணமி அன்றைக்கு லீவு அன்றைக்கு செய்யுங்கோ, அப்படியெல்லாம் செய்ய முடியாது, அல்லது எனக்கு நேரம் இல்லை எனக்கு வேலை இருக்குது எனக்கு லீவான நேரம் செய்கிறேன், அப்படியெல்லாம் செய்ய முடியாது. பரிகாரம் செய்வதற்கென்று சில நட்சத்திரங்களை கண்டுபிடிச்சு நான் செய்ய சொல்லி சொல்வேன். அவர்களுடைய ஜாதகப்படி எப்போது பரிகாரம் செய்தால் அவர்களுக்கு முழுமையான பலன் ஏற்படும் என்பதை தெரிந்து அந்த தினத்தில் அந்த நேரத்தில் பரிகாரம் செய்தால் பரிகாரத்தினுடைய முழு பலனும் கிடைக்கும். இதை பரிகாரம் செய்கிறதை தீர்மானிக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. ஒன்று, உங்களுடைய நட்சத்திரப்படி சில தினங்களை எடுத்து பரிகாரம் செய்யலாம். படுபட்சி சாஸ்திரங்களை பயன்படுத்தி சில தினங்களை எடுத்து பரிகாரம் செய்யலாம். உங்களுடைய நட்சத்திரத்திற்கு இந்த நட்சத்திரத்தன்று பரிகாரம் செய்தால் நன்மை என்று சில பரிகாரம் செய்யலாம். உங்களுடைய லக்னத்துக்கு என்ன கிழமையில் பரிகாரம் செய்ய வேண்டும் என்று பரிகாரம் செய்யலாம். உங்களுடைய லக்னத்துக்கு எந்த நட்சத்திரத்தன்று பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதை பார்த்து பரிகாரம் செய்யலாம். இது மட்டுமில்லாமல் உங்களுடைய தோஷங்களை பொறுத்து, நாகதோஷம் இருக்குது அப்போ ராகு கேதுவினால தோஷம், கேதுவுக்கு அதிபதி விநாயகர், ஒரு சங்கடகர சதுர்த்தி என்று நாகதோஷ பரிகாரத்தை செய்யலாம், அல்லது ராகுவுக்கு அதிபதி செவ்வாய், செவ்வாய்க்கிழமை துர்க்கை அம்பாள், அப்போது ஒரு செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் நாகதோஷ பரிகாரத்தை செய்யலாம். இந்த மாதிரி பரிகாரம் என்றவுடனே ஓடிப்போய் செய்யாமல் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து எப்போது பரிகாரம் செய்தால் உங்களுக்கு முழுமையான அந்த பூஜையின் பலம் கிடைக்கும் என்று பார்த்து அந்த பரிகாரத்தை செய்யணும். அதே நேரத்தில் பரிகாரத்தோடு சேர்ந்து செய்ய வேண்டிய சில பூஜைகளை பற்றியும் நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். வெறுமனே பரிகாரம் செய்தால் போராது, அந்த பரிகாரத்தோடு சேர்ந்து சில பூஜைகளையும் செய்தீர்களாக இருந்தால் அந்த பரிகாரத்தின் முழுமையான பலன் உங்களுக்கு கிடைக்கும். எனவே ஜோசியர்கிட்ட போய் பார்க்கக்குள்ள எங்களுடைய ஜாதகப்படி எப்போது நாங்கள் பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதை தெரிஞ்சு கொண்டு என்ன நட்சத்திரத்தில் செய்யணும், என்ன கிழமையில் செய்யணும், என்ன மாதத்தில் செய்யணும், எந்த நேரத்தில் செய்யணும் தெரிந்து கொண்டு செய்வது ரொம்ப விசேஷம். சரி, இன்றைய தினம் என்ன சொல்ல போகிறோன்னா, உங்களுடைய லக்னப்படி நீங்கள் என்ன கிழமை அல்லது என்ன நட்சத்திரத்தில் பரிகாரம் செய்தால் உங்களுக்கு பரிகாரத்தின் முழுமையான பலனும் கிடைக்கும் என்றதை பற்றி பார்க்க போகிறேன். மேஷ லக்னக்காரர்களும் கடக லக்னக்காரர்களும் ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். மேஷ லக்னக்காரர்களும் கடக லக்னக்காரர்களும் வியாழக்கிழமைகளில் பரிகாரம் செய்தால் உங்களுக்கு முழுமையான பலன் கிடைக்கும். மேஷ லக்னக்காரர்களும் கடக லக்னக்காரர்களும் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி எழுதி வச்சுக்கொள்ளுங்க, இந்த மூன்று நட்சத்திரம் நடக்கக்கூடிய தினங்களில் பரிகாரம் செய்தால் உங்களுக்கு யோகம். மேஷ லக்னக்காரர்களும் கடக லக்னக்காரர்களும் ஒன்று வியாழக்கிழமை பரிகாரம் செய்யலாம், அல்லது புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி என்று சொல்லக்கூடிய இந்த நட்சத்திரங்கள் அன்று பரிகாரம் செய்தால் உங்களுக்கு முழுமையான பலன் கிடைக்கும். ரெண்டாவது, ரிஷப லக்னக்காரர்களும் மிதுன லக்னக்காரர்களும், நீங்கள் ரிஷப லக்னமாகவோ மிதுன லக்னமாகவோ இருந்தால் சனிக்கிழமையில் பரிகாரம் செய்தால் முழுமையான பலன் கிடைக்கும். சனிக்கிழமையில் செய்யணும், அல்லது பூச நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், உத்தரட்டாதி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள் அன்று, யார் ரிஷப லக்னக்காரர்களும் மிதுன லக்னக்காரர்களும்
ஒன்று சனிக்கிழமை பரிகாரம் செய்தால் முழுமையான பலன் கிடைக்கும். அல்லது பூச நட்சத்திரத்தண்டு, அனுச நட்சத்திரத்தண்டு, உத்தரட்டாதி நட்சத்திரத்தண்டு செய்யக்கூடிய பரிகாரம் உங்களுக்கு முழுமையான பலனை தரும். அடுத்தது சிம்ம லக்னக்காரர்களும் மீன லக்னக்காரர்களும், சிம்மம் மீனம் லக்னமாக நீங்கள் இருந்தால் நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் பரிகாரம் செய்ய வேண்டும். சிம்ம லக்னக்காரர்களும் மீன லக்னக்காரர்களும் செவ்வாய்க்கிழமையில் பரிகாரம் செய்தால் முழுமையான பலன் கிடைக்கும். அல்லது முருகசீரிட நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், அவுட்ட நட்சத்திரம் வரக்கூடிய தினங்களில், அதாவது சிம்ம லக்னக்காரர்கள், மீன லக்னக்காரர்கள், முருகசீரிட நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், அவுட்ட நட்சத்திரம் வரக்கூடிய தினத்தன்று பரிகாரம் செய்தால் உங்களுக்கு முழுமையான பலன் கிடைக்கும். துலா லக்னக்காரர்களும் மகர லக்னக்காரர்களும், நீங்கள் துலாம் லக்னமாகவோ மகர லக்னமாகவோ இருந்தால் புதன்கிழமை செய்யக்கூடிய பரிகாரம் உங்களுக்கு முழுமையான பலனை தரும். யார் துலா லக்னக்காரர்களும் மகர லக்னக்காரர்களும் புதன்கிழமையில் பரிகாரம் செய்யலாம். அல்லது ஆயில்ய நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய காலத்தில் துலா லக்னக்காரர்களும் மகர லக்னக்காரர்களும் பரிகாரத்தை செய்யலாம். இப்போ கன்னி லக்னக்காரர்கள், கும்ப லக்னக்காரர்கள், நீங்கள் கன்னி லக்னமாகவோ கும்ப லக்னமாகவோ இருந்தால் நீங்கள் எப்போது பரிகாரம் செய்ய வேண்டும்? வெள்ளிக்கிழமைகளில் பரிகாரம் செய்யலாம். அதாவது கன்னி லக்னக்காரர்கள், கும்ப லக்னக்காரர்கள் வெள்ளிக்கிழமைகளில் பரிகாரம் செய்யலாம். அல்லது பரணி நட்சத்திரம், பூச நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், பூச நட்சத்திரம், பூராட நட்சத்திரத்தன்று கன்னி அல்லது கும்ப லக்னக்காரர்கள் பரிகாரம் செய்வதற்கு உகந்த தினம். அடுத்தது தனுசு லக்னக்காரர்கள், நீங்கள் தனுசு லக்னமாக இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை பரிகாரம் செய்வதற்கு உகந்த தினம். தனுசு லக்னக்காரர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை, அல்லது கிருத்திகை நட்சத்திரம், உத்துர நட்சத்திரம், உத்துராட நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம், உத்துர நட்சத்திரம், உத்துராட நட்சத்திரம் வரக்கூடிய தினத்தந்து தனுசு லக்னக்காரர்கள் பரிகாரம் செய்யலாம். கடைசியாக விருச்சிக லக்னக்காரர்கள், நீங்கள் விருச்சிக லக்னமாக இருந்தால் திங்கக்கிழமை பரிகாரம் செய்வதற்கு உகந்த தினம். விருச்சிக லக்னக்காரர்கள் எல்லாம் என்ன செய்யணும்? திங்கக்கிழமையில் தான் உங்களுடைய பரிகாரம். நாகதோஷம், செவ்வாதோஷம், கலத்திரதோஷம், மாங்கல்ய தோஷம், புத்திர தோஷம், இந்த மாதிரி என்ன தோஷமாக இருந்தாலும் திங்கக்கிழமை நல்லது விருச்சிக லக்னக்காரர்களுக்கு. அல்லது ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரம் வரக்கூடிய தினத்தன்று நீங்கள் பரிகாரம் செய்யலாம். யார்? விருச்சிக லக்னக்காரர்கள். ஒன்று திங்கக்கிழமையில் பரிகாரம் செய்யலாம், அல்லது ரோகிணி, அஸ்தம், திருவோணம் போன்ற நட்சத்திரங்கள் வரக்கூடிய தினத்தன்று பரிகாரம் செய்யலாம். என்ன நேர்களே, இன்றைய தினம் எந்தெந்த லக்னக்காரர்கள் எந்தெந்த கிழமையில் பரிகாரம் செய்ய வேண்டும், எந்தெந்த லக்னக்காரர்கள் எந்தெந்த நட்சத்திரத்தில் பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி சொன்னேன். இது மட்டுமில்லாமல் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. உங்களுடைய லக்னத்தை வச்சு பரிகார தினத்தை தேர்ந்தெடுப்பது எப்படி என்பதை பற்றி இன்றைக்கு சொன்னேன். அதே மாதிரி உங்களுடைய நட்சத்திரத்தை வச்சு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விதமும் இருக்குது. என்ன நேர்களே, இதுவரை நல்ல ஒரு தகவல்களை தெரிந்து கொண்டீர்கள். நாளை மற்றும் ஒரு ஆன்மீக அற்புதமான தகவலை தெரிந்து கொள்ளும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.